மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், ஜிசி ஸ்கூல் ஆஃப் வஞ்சஸ் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தடைப்பா பரிணாமமா என்ற தொடர் பாடத்தில் பைபிளில் இருக்கிற தொடக்க நூலாகிய ஆதியாகமம் என்ற நூலை, அந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்று 23rd பாடமாக, வெள்ளத்தினால் கடவுள் இந்த முழு உலகத்தையும், ஒரு முறை ஒரே ஒரு குடும்பத்தை தவிர, அவர் தேர்ந்தெடுத்த சில விலங்குகள் பறவைகளை தவிர மீதி அனைத்தையும் அழித்தார் என்று வேத புத்தகம் தெளிவாக பேசுகிறது. கடந்த பாடத்திலே உலகத்தில் முதல் முதலாவது பேழையை கட்டினவர் யார், யார் அதற்கு வடிவமைப்பு கொடுத்தார்? முதலில் கட்டினவர் நோவா என்றும், அந்த வடிவமைப்பை கொடுத்தவர் பரலோகத்தின் பிதா என்றும் நாம் கடந்த பாடத்தில் படித்தோம். அப்ப ஏன் அந்த கப்பலை கட்ட வேண்டி வந்தது? காரணம் என்ன? கடவுள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர், குறிப்பாக பாவத்தின் அகோரம் உச்சமடையும் பொழுது, பாவத்தை பாவம் என்று எண்ணாமல் மனிதர்கள் போகும் பொழுது, அன்பற்ற உலகம், இரக்கமில்லாத உலகம், மன்னிக்க முடியாத உலகம், விட்டுக் கொடுக்க முடியாத உலகம், சகித்துக் கொள்ள முடியாத உலகம், நான் மாத்திரமே சரி, நான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும், வல்லவன் எப்பொழுதுமே எளியவனை அளவுக்கு மீறி நசுக்கும் பொழுது இறைவன் இந்த உலகத்தின் மீது தன்னுடைய தீர்ப்பை காட்டுகிறார் என்பதை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறது. குறிப்பாக பைபிளின் தொடக்க நூல், கடவுள் இந்த உலகை படைத்தவர், முழு உலகத்தையும் அழித்தார் என்பதை சொல்லுகிறது. எப்படி என்றால், வெள்ளத்தை கொண்டு அழித்தார். அதை பற்றி எப்படி அவர் அழித்தார் என்பதை ஆதியாகமம் 7:1-24 குறிப்பு வசனங்களாக வைத்துக் கொண்டு நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. கடந்த பாடத்தில் படிக்கிறப்ப சில விஷயங்களை உங்களுக்கு ஒப்பிட்டு நான் சொன்னேன். பேழை என்னும் அந்த பெட்டி, அவ்வளோ ஜனங்களும் வருவதற்கு ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு கதவு தான், ஒரே ஒரு வாசல் தான், வெளிச்சம் வருவதற்கு ஒரே ஒரு ஜன்னல் தான். அதை போல இன்று மீண்டும் ஒரு முறை மனிதன் பிறக்க முடியாது என்றும், ஒரே மதம் மறிப்பதும், பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும், பின்பு நித்தியமான கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்லது வேதனைப்படுகிற நரகத்திற்கு போகின்ற வாழ்க்கை என்று சொல்லுகிறபடியினாலே, அந்த நித்திய வாழ்வை பெற, ஆத்மா நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய உடலின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் பரலோகம் செல்வதற்கு நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்று அங்கே பேழை என்னும் கப்பலின் மூலமாக உள்ளே வந்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள, அவருடைய இரத்தத்திற்குள்ளாக உள்ளே இருக்கிறவர்கள் பத்திரமாயிருக்கிறார்கள் என்று ஒப்பீட்டை பார்த்தோம். அடுத்து நாம் கவனிக்கிற காரியம் என்னவென்றால், நோவா எல்லாருக்கும் சொன்னான், கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போகிறார், ஆனபடினாலே நீங்கள் மனந்திரும்புங்கள், உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள், இறைவன் விரும்புகிற வழியிலே நடங்கள், நம்முடைய ஞானம் ஒரு நாளும் உதவி செய்யாது என்று சொல்லி எல்லாரையும் அழைத்தார். ஆனால் சிலர் மட்டுமே உள்ளே வந்தார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றும் கூட உலகம் முழுவதும் கடவுள் என்றும், தெய்வ பக்தி என்றும், ஆன்மீக வாழ்க்கை என்றும் எல்லாருக்கும் பிரபல்யமாக அதிகமாக சொல்லப்பட்டாலும், பரலோகம் போவதற்கான பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் என்பவர்கள் மிகவும் சொற்பமாய் இருக்கிறார்கள் என்பதை
நாம் ஒப்பிட்டு கடந்த பாடத்திலே படித்தோம். நாம் படித்த இன்னொரு காரியம் என்னவென்றால், நோவாவினிடம் கடவுள் ஒரு உடன்படிக்கையை செய்தார். இந்த உலகத்தை நான் படைத்தேன், அவர்கள் தங்கள் சொந்த வழியிலே நடந்து என் வார்த்தையை மீறி நடந்து தங்கள் வழிகளை அழித்து கொண்டபடியினாலே நான் உலகத்தை அழிக்க போகிறேன். அதற்கு ஒரு பெரிய வெள்ளத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். ஆனபடியினாலே நீயோ உன் குடும்பமோ நீ சொன்னதை யாரெல்லாம் கேட்டு வராங்களோ அவர்களும் இந்த உலகத்திலே மிருக ஜீவன்களும் பறவைகளும் பத்திரமா இருக்கும்படியாக ஒரு பெரிய கப்பலை கட்டு என்று சொல்லி சொன்னார். அப்ப கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் உள்ளே போனவுடனே கடவுள் சொன்னபடியே நோவாவும் அவர் குடும்பமும் உள்ளே போனவுடனே கதவை சாத்தி அவருடைய உடன்படிக்கையின்படி இந்த உலகத்தை அழித்தார். வெள்ளத்தினாலே பெருவெள்ளத்தினாலே அழித்தார் என்பதை பைபிள் நமக்கு சொல்லுகிறதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து அந்த பேழைக்குள்ளே சென்றவர்கள், அந்த பெரும் கப்பலுக்குள்ளே சென்றவர்கள் நோவா சொன்னதை நம்பி கடவுளுடைய வார்த்தையை நோவா சொன்னார், கடவுள் வார்த்தையை நோவா நம்பினார், நோவா சொன்னதை நம்பி அதற்குள்ளே போனவர்களுக்கு தேவையானதை கொடுத்து பயங்கரமான வெள்ளம் வந்த பொழுதும் அந்த பேழை கவிழவும் இல்லை, அதற்குள்ளே இருந்த யாருமே சாகவும் இல்லை, அவர்கள் பத்திரமாக வெளியே வந்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுளை நம்பி அவர் சொல்ற மாதிரி நம்ம குணத்தையும் நம்ம பழக்கத்தையும் நம்ம எதிர்பார்ப்பையும் நம்ம நம்பிக்கையையும் நாம மாற்றிக்கொண்டு அவர் வார்த்தையின்படி அவருக்குள்ளே சபைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே அல்லது கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு காப்பாற்றப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆதியாகமம் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஏன் இந்த உலகத்திற்கு கடவுள் அழிவை தண்டனையை மாபெரும் நியாய தீர்ப்பை ஏன் வழங்கினார் என்ற கேள்வியோடு இந்த பாடத்தை நாம் துவங்கினோம். இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் 7:1 சொல்லுகிறது, கடவுள் நீதிமானை தேடினார், நேர்மை உள்ளவனை தேடினார். எல்லாரும் தங்கள் சுய ஞானத்திலே சுய அறிவிலே சுய பக்தியிலே அவர்கள் எல்லாரும் கடவுள் விரும்புகின்ற நீதிமானுடைய தன்மை இல்லாமல் போனபடியினாலே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் இந்த பேழைக்குள்ளே கொண்டு சென்றார். இன்று இதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இன்று இந்த உலகத்திலே உயிரோடு எந்த ஒரு இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மீண்டும் கடவுள் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்றும், நெருப்புக்கு இரையாக இந்த உலகத்தை வைத்திருக்கிறார் என்றும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன் இதை கொடுக்கிறாரே என்றால், அவர் உடனே அழித்துவிட விரும்பவில்லை, பொறுத்து காத்து கொண்டே இருக்கிறார், சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் விரும்புகிறபடி நாம் அவரை தேட வேண்டும். அவர் விரும்புகிறபடி நம்முடைய அறிவை நம் நம்பிக்கையை நம்முடைய பழக்கத்தை நம்முடைய குணங்களை நம்முடைய உறவுகளை நம் எண்ணங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையின்படி வாழ்கிற நீதிமானாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நியாய தீர்ப்பிலே பயங்கரமான தண்டனை வந்து சேரும் என்பதை இன்று வாழ்கிற நமக்கு இது சொல்லுகிறது. 2:3 இப்படி பேசுகிறது, பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். நன்றாக கவனியுங்க, பெரும் வெள்ளத்தினாலே இந்த உலகத்தை கடவுள் அழித்தார் பைபிள் சொல்லுகிறது. அது கற்பனையா அது உண்மையா? இப்பொழுது இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரம் கொடுக்கின்றது. இந்த உலகமானது லட்சக்கணக்கான ஆண்டுகள் இல்லை. சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி செய்தியை நான் கவனித்தேன். யாரோ ஒருத்தர் அனுப்பின ஒரு பெரிய சேட்டலைட் பூமிக்கு மேல பல லட்சம் மைலுக்கு அண்ணாண்ட போயிருந்து சில வீடியோ படங்களை சில போட்டோகிராஃபை எடுத்து அனுப்புதான். மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் நாம் அந்த படத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிற நிறைய விஞ்ஞானிகள் மேதைகள் இதை பேசுகிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பைபிள் தெளிவாக பேசுகிறது, இட் இஸ் நாட் வெரி ஓல்டு எர்த், இட் இஸ் எ யங் எர்த், இது ஒரு இளமையான பூமி
பூலகம் என்று பைபிள் தெளிவாக பேசுகிறது. நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றாக அவர் படைத்துக் கொண்டே வந்தார். முழு உலகத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்களேங்க, அப்ப இப்ப வந்ததெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த இடத்துலதான் பரிணாமவாதிகள் ஒரு காரியத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப பாத்தீங்களா, முதல்ல இருந்ததெல்லாம் அழிஞ்சிருச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ஒன்னா வந்துச்சு. அதுதாங்க பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த உலகம் உண்டானதுங்க அப்படின்னு சொல்லி, மீண்டும் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி தங்கள் வாதத்துக்கு தர்க்கத்திற்கு இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்ச்சிய ஒன்று அதை ஒத்து போகும்படியாக பேசுகிறார்கள். பைபிளை நம்புறவங்களும் சரி, எப்படியே பைபிள்ல இருக்கிறத இவங்க ஒத்துக்கிறாங்களங்க, ஆமான்றாங்க. அதெல்லாம் பைபிளுக்கு நாம யாரு சப்பக்கட்டு கட்ட வேண்டிய தேவையே இல்லை. வி நீ நாட் கிவ் எனி எவிடன்ஸ் ஆர் சப்போர்ட் டு த பைபிள். பைபிள் இட் செல்ஃப் கண்டென்ஸ் த சப்போர்ட் அண்ட் எவிடன்சஸ் விச் இஸ் மோர் தென் எனஃப். நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமான ஆதாரங்களும் அதில் உள்ள தகவல்களும் அடங்கிய ஒரு நூல் தான் பைபிள். சரி, ஆறு நாளில் ஒவ்வொன்றாக படைத்தார், ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த முழு உலகத்தையும் அவர் அழிக்கின்றார். அழிக்கும் முன்னதாக அவர் செய்த செயலை கவனிச்சு பாருங்க. அவர் நோவாவை கூப்பிட்டு எல்லா விலங்குகளிலும் சுத்தமாய் இருக்கின்ற ஆணும் பெண்ணுமான ஏழு இரட்டையர்களை சோடிகளை நீ சேர்த்து வை. சுத்தமில்லாத விலங்குகளில் ஒரு ஜோடியாக நீ இந்த சேர்த்து இந்த கப்பலுக்குள்ள பத்திரமா வை என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவது வசனத்துல வானத்தின் பறவைகளையும் அதே மாதிரி ஆணும் பெண்ணுமாக நீ பத்திரமா சேர்த்து வை. காரணம், முத முத நான் படைத்தேன் பார்த்தீங்களா, அந்த படைக்கப்பட்டவைகளை விதையோட படைத்தேன், வித்தோட படைத்திருக்கிறேன். அவைகளில் இருந்துதான் இன்று வரை எல்லாமே வந்திருக்கிறதே ஒழிய பரிணாமத்தினாலே வரவில்லை என்பதை இந்த ஏழாம் அதிகாரம் மீண்டும் ஒரு விசை நமக்கு உறுதி சொல்லுகிறது. அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான்கு ஐந்தாவது வசனம், இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவஜந்துகள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இந்த பெரிய வெள்ளம், மாபெரும் வெள்ளம், பெருவெள்ளம் வருவதற்கு முன்பாக அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்னும் ஏழு நாளுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு தெளிவாக பேசுகிறது பாருங்க. எப்படி அழிப்பாரு, எப்படி அந்த பெரிய வெள்ளம் வருகிறது, 40 நாள் இரவும் 40 நாள் பகலும் தொடாம மழை வரப்போகிறது, பூமியில் உள்ள எல்லாமே அழிக்க போகிறது. இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒன்று என்னன்னே புரியாமல் இருக்கும் பொழுதே கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையின்படி அப்படியே நடந்தான். பைபிளை நம்புறவங்கள்ட்ட முதல்ல நான் தெளிவா பேசுறேன், மீதி பேரை நான் ஒதுக்கி பேசல. பைபிளை நம்புறவங்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பு கிறிஸ்துவை நம்புகிற குடும்பங்களில் இருந்து முதலில் ஆரம்பிக்க போகிறது என்று பைபிள் தெளிவாக பேசுகிறது. குடும்பமா உட்கார்ந்து பைபிளை படிக்க குடும்ப ஜபத்திற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், சீரியஸா எடுங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு அவசரமான ஒரு ஆபத்திலிருந்து நம்ம குடும்பமே பெரிய அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து பேராபத்திலிருந்து தப்பிப்பதற்கு பைபிளிலே செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தீவிரமாக நாம் எடுக்க வேண்டும். ஏன் இந்த நேரத்தில் இதை ஞாபகப்படுத்துறேன்னா, நோவா மழைய பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல, ஒரு படகு ஒரு கப்பல் கடல்லையோ ஆத்துலையோ மிதந்து போனதை அவன் வாழ்க்கையில பார்க்கல. ஆனாலும் இதை கொண்டு உலகத்தை அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை செஞ்சு பத்திரமா அவன் குடும்பத்தை போய் உள்ள வையன்னு சொன்னாரு. கடவுள் வார்த்தையின்படி அவன் அப்படியே செய்தான். இப்பொழுதாவது ஆண்டவர் கெஞ்சி கேட்கின்றார், இயேசு கிறிஸ்துவை நம்புகிற கூட்டமே, பரலோக பிதாவை நம்புகிற கூட்டமே, பரிசுத்த ஆவியானவராலே வசனத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகிற கூட்டமே, நம்முடைய காதுகளை செவிகளை மடக்கி கர்த்தருடைய வார்த்தையை குடும்பமாக தியானம் பண்ணுவதற்கு காலையிலும் இரவிலும் நேரத்தை ஒதுக்குவோமாக. அவர் சொன்னபடியே இப்பொழுது இருக்கிற உலகமானது பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, கவனமாய் நாம் இருப்போம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆங்கிலத்தில் கோலனி
ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை அந்த மூல மொழியில் எபிரேய மொழியிலிருந்து வரும்பொழுது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தகவல் தான். உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் என்ற அந்த அர்த்தத்திலே அங்கே பேசுகிறது. ஆறு ஏழாவது வசனத்தை கவனிப்போம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அந்த காலத்து ஒரு 4000 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேலண்டர் இப்ப நம்ம கையில இல்லை. அப்படி இருக்க வழி இல்லை. எல்லாருமே 100,000 2,00,000 வருஷம்ன்றாங்க. அதை நிரூபிப்பதற்கு இல்லை, அனுமானமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இல்லை. ஆனால் வரலாற்று பதிவுகள் இருக்கிறது, தகவல்கள் இருக்கிறது. இந்த பைபிளில் வெள்ளம் வந்தது கேலண்டர் இல்லாட்டியும் ஒரு மனிதனை வைத்து அவனுடைய வயதை வைத்து அந்த நாள் முதற்கொண்டு இங்கே தெளிவாக பைபிள் பேசுகிறது. கவனித்து பாருங்கள் என்ன நடந்துச்சா. நோவாவுக்கு 600 வயசு அப்ப இந்த வெள்ளம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளத்திலிருந்து நோவாவே, நீயும் உன் குடும்பமும் உன் மகன்களும் உன்னுடைய மனைவியும் உன் மகன்களின் மனைவிமார்களும் பேழைக்குள் சென்று விடுங்கள் என்று தகவல் கொடுக்கிறார். 8-9 வசனம். தேவன் நோவா கட்டிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. நல்லா கவனிங்க, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள போன்ட்டார். நல்லா பாருங்க, பைபிளை நம்பலாமா, பைபிளின் தகவல்களை நம்பலாமா? பெருவெள்ளத்தினாலே ஒரு முறை இந்த உலகம் முழுவதும் நியாயம் தீர்க்கப்பட்டது. இப்பொழுதும் அவ்வப்பொழுது நியாய தீர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு சின்ன சின்ன அளவில் நடக்குது. ஜனங்கள் யாரும் அதை கவனிக்க ஆயத்தமா இல்லை. பேரழிவுகள் வருகிறது, பூகம்பங்கள் வருகிறது, பயங்கர நஷ்டங்கள் வருகிறது. இவை எல்லாவற்றிலும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி கடவுள் அனுமதிக்கிறாரு? ஒன்னு சொல்ல தெரியுது எல்லாருக்கும், கடவுளுக்கு இறக்கமே இல்லையா? கடவுளுக்கு கொஞ்சம் கூட கடவுள்னா கருணை காட்ட வேண்டாமா அப்படின்னு மக்கள் பேசுகிறார்கள். சரி, ஆனால் கடவுள் திரும்பி கேள்வி கேட்கிறார், நான் உன்னை பரிசுத்தமாய் படைத்தேன், என்னை போல வாழும்படியாக படைத்தேன், கூட இருக்கிறவங்களை மன்னிங்க, அன்பா இருங்க, விட்டு கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, தூய்மையாக வாழுங்க, உண்மை அன்புள்ளவர்களா இருங்க, எந்த ஒரு உதவி செய்தாலும் கைமாறு கருதாமல் வாழுங்கள் என்று சொல்லி உங்களை படைத்தேனே, அந்த நிலையெல்லாம் மாறி போய் சுயநலமாக தான் வாழ்வதற்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்வேன் என்று போய்கொண்டிருக்கும் பொழுது மனிதன் விதைத்ததை மனிதனே அறுக்கிறான். அதனுடைய விளைவுதான் இனிமேலாவது உயிரோடு இருக்கிறவங்களாவது தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையை எடுப்பதற்கு பதிலாக சாத்தான் மனிதர்களுடைய சிந்தனையை கடவுளை குறை சொல்லும்படியாக கவனத்தை திருப்புகிறான். இது ஏன் தெரியுமா? கடவுளை தப்புன்னு சொல்றதுக்கு மனுஷங்களுடைய எண்ணத்துல அவன் உள்ள போடுறான்னா, கடவுளை தப்புன்னு சொல்லிட்டா இனி கடவுளை நம்ப மாட்டாங்கல்ல, கடவுளை நம்ப மாட்டாங்கன்னா கடவுள் சொல்ற வழியில நடக்க மாட்டாங்கல்ல. அப்ப கடவுள் சொல்ற வழியில நடக்கவில்லை என்றால் சாத்தான் உண்டாக்குகின்ற இச்சைக்கும் வெறிக்கும் சுய கௌரவமா இருக்கிற அந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழும் பொழுது கடவுளுடைய வழியிலே மக்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அப்பொழுது தண்டனை விரைவாக வந்து சேர்ந்து அழியட்டும் என்று காத்திருக்கிறான். முத முத சாத்தான் மனிதனுக்கு வாங்கி கொடுத்த பரிசு மரணம். கடவுள் முத முத மனுஷனுக்கு கொடுத்தது நீடித்த வாழ்க்கை. இங்கே வாழ்வின் மரமாகிய ஜீவ விருட்சத்தின் மரத்தை வைத்திருக்கிறேன், அந்த பழம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஆனபடியினாலே ஒரு முறை இந்த உலகம் முழுவதுமாக அழிக்கப்பட்ட கடவுளுடைய நியாய தீர்ப்பை ஆழமாக நாம் யோசித்து பார்ப்போமாக. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அன்று நோவா 120 ஆண்டுகள் அந்த பேழையை கட்டிக்கொண்டே இருந்தான். பேழையை கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அதை பார்க்கறவங்க, அதுகிட்ட வர்றவங்க, நோவா யாரெல்லாம் போய் பார்க்கறானோ அவங்க எல்லாருக்கும் கடவுள் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்து அழிக்க போறாரு, முழு உலகமும் அழிய போவது, பாவ செய்கையிலிருந்து மனம் திரும்புங்க, முதல்ல பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, பாவத்தை பாவம்னு ஒத்துக்கொள்ளுங்கள் என்று அவன் 120 ஆண்டுகள் பிரசங்கம் செய்தான். இந்த பூமியில வந்து பிறந்து வாழ்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போய் ஏறக்குறைய இந்த 2000 ஆண்டுகள் ஆகிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துற நூல்ல 1000 வருட அரசாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது.
அதை நாம் எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னைக்கு 120 வருஷம் மாறி இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு மேலாக இந்த உலகத்திற்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இயேசு திரும்பி வருகிறார் உலகத்திற்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அன்று நோவாவை பரிகாசம் பண்ணதே போல இன்றும் பரிகாசம் பண்றாங்க இயேசு வராராம்பா இயேசு வரார் இயேசு வரார் இயேசு வரார்னு எத்தனை நாளுப்பா ஏமாத்துவீங்க அப்படின்றாங்க இது பேசுவது ஒண்ணும் ஆச்சரியமானதல்ல அதுக்காக இயேசு வரார் என்று சொல்லுவதை நாம் சொல்லாமல் விட்டுவிடக் கூடாது நீங்களும் உங்கள் குடும்பமும் நாமும் நம்முடைய குடும்பமும் அன்று நோவாவின் குடும்பம் பேழைக்குள்ளே போன நீதிமானை போல நாமும் நம்முடைய குடும்பமும் கிறிஸ்துவை நம்பி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பத்திரப்படுத்தப்படுகிற அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே பத்திரமாயிருந்து பரலோகம் போகவும் நித்திய ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இது நமக்கு சொல்லுகிறது 7:10-11 வசனங்களை கவனிப்போம் 7 சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதுகுகளும் திறவுண்டன பிரியமானவர்களே பைபிளை நம்புகிற கூட்டமே நம்மிடத்திலே பைபிள் பேசுகிறது சிறு பிள்ளையிலிருந்து இவைகளை நாம் கேட்டிருக்கிறோம் நமக்கு காது வழியாக பைபிள் படிச்சு செய்திகளின் வழியாக கேட்டிருக்கிறோம் ஆனால் அது தவறு என்று ஆதாரம் காட்டி பேசுகிற மக்கள் நம்முடைய விசுவாசத்தை உடைத்து கொண்டு வருகிறார்கள் நம்முடைய விசுவாசம் உடைக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியாது ஏன் தெரியலன்னா நான் தான் பேயை நம்புறேனே பெருவெள்ளம் வந்ததை நம்புறேனே பைபிளை உண்மைன்னு நம்புறேனே உண்மை இல்லை என்று சொல்லவில்லை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளோடையும் சபையோடையும் பைபிளோடையும் ஒரு நாளைக்கு மிஞ்சு போனா ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆவிக்குரிய காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் பைபிளோட இருக்கிறார்கள் நாமளும் அப்படிதான் இருக்கோம் பெற்றாரும் படிக்கணும் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வாகன கடனை கட்டணும் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டணும் யூடியூப்ல ஒருத்தர் பரியாசம் பண்றார் ஒரு புகழ் வாய்ந்த மனிதன் இயேசு வந்தாராம் இந்த பூமிக்கு அவர் வந்தப்ப 3.5 வருஷம் என்னென்னலாம் பிரசங்கம் பண்ணாரு ஒரு 12 பேர் மாத்திரம் தான் அந்த இயேசுவை நம்பி போனார் தெரியும் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு சொல்லிட்டு ஒரு கூட்டமே கைத்தட்டுது அடுத்து இன்னைக்கு இயேசு வந்தாருனா இந்த இயேசுவை நம்புறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன் அவங்களே அவர் பின்னாடி போக மாட்டாருங்க அவர் வரப்போறதும் இல்லை அவர் பின்னாடி போக மாட்டாருங்கன்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு கூட்டம் கைத்தட்டுது சரி நான் அவர் பேசுனது சரியா தவறான்லாம் இப்ப நான் பேச வரல இப்ப அதுக்கு நான் பதில் கொடுக்க வரல இப்ப நான் என்ன சொல்றேன் பைபிளை நம்புற பெற்றாரே உங்களை பார்த்து பேசுகிறேன் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி உங்க பிள்ளைங்க கையில இருக்கிற மொபைல்ல யூடியூப்ல பிள்ளைகளும் நண்பர்களும் நம் உறவுகளும் இவைகளை பார்க்கிறது இவைகளை கேட்கிறது அப்படி சொல்றவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இயேசுவை கொன்னாங்கங்க அவர் உயிரோட கூட எழுந்தாருங்க அதுல இருந்து 50வது நாள் அடி உத வாங்கி கிறிஸ்துவை நம்பின அந்த கிறிஸ்துவையே கொன்றாங்கல்ல அதுல இருந்து 50வது நாள்ல 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள் அவரால் மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டு என்று நம்பி வந்தார்கள் வேறு ஒரு மார்க்கத்தை சேர்ந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவின் போதனையை நம்பி வந்தார்கள் 12 பேர் தான் சொல்றாங்க அது இல்லைன்னு எதிர்த்து சொல்ல நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு பைபிள் இருந்த தகவல் தெரியும் பெற்றாரே எவ்வளவு உட்கார்ந்து படிச்சிருக்கோம் மேத்ஸ் டியூஷனுக்கு அனுப்பணும் கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு அனுப்பணும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அனுப்பணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க வச்சோம் திரும்பி திரும்பி படியணும் அதெல்லாம் நல்லது ஆசீர்வாதமானது பலகி பெருகுவீர்களாக விருத்தியாவீர்களாக சந்தோஷம் ஆனால் நம்முடைய பிள்ளைகளின் ஆன்மாக்குள்ளே நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவிசுவாசமான செய்திகள் உள்ளே போய்கொண்டே இருக்கிறது அதை ஒன்னொன்னா நாம சரி பண்ண முடியாது பிள்ளைங்க எதை கேட்டாங்க எதை கேட்கல நமக்கு தெரியாது நான் என்ன சொல்லுகிறேன் தவறாய் வருகிறையெல்லாம் போட்டு அடைக்க முடியாது ஆனால் உழப்பான பொங்கி வர்றப்ப மூடுறதுக்கு ஒரு சின்ன மூடி போடலாம்ல அத மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பாதுகாக்கிறதுக்கு பைபிளுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஆழமாக அகலமாக உறுதியாக 30, 60, 100 விசுவாசம் வளரத்தக்கதா அடுத்தவங்களுக்கு போய் சொல்லுங்கன்னா நான் சொல்லல நம்ம குடும்பத்து பிள்ளைகளை விசுவாசத்தை பாதுகாக்க பெற்றாரே கெஞ்சி கேட்கிறேன் தயவோடு கேட்கிறேன்
நோவாவினுடைய மூலமாக தேவன் பேசினதை போல இன்று மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பைபிளை பழையபடி உட்கார்ந்து குடும்பமா படிங்க. பிள்ளைகள் பைபிளில் சொல்லப்பட்ட நம்பிக்கையில ஆழமாக அகலகமாக இருக்க உங்களை அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். நன்றாக கவனியுங்கள். 17 தேதி 2 மாசம் 600 ஆண்டு. எவ்வளவு அழகா பைபிள் பேசுது பாத்தீங்களா? 17 தேதி 2 600 ஆண்டு. யாருடைய? நோவாக்கு 600 வயசு வந்தப்ப அதுல 2 மாசம் அதுல 17 தேதி. பைபிளை நம்புவதற்கு ஆதாரங்கள். அடுத்து நல்லா கவனிங்க, 7 முன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடவுள் சொன்னபடியே நடந்து மோல சொல்றாரு 7 அப்புறம் வரும்னு நடந்தது. நோவாவின் வாழ்க்கையின் 600 ஆண்டின் 2 இது நடந்தது. நல்லா கவனிங்க, பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டு எழுந்தன. சவால் விடுறாங்க, அது எப்படியா உலகம் முழுசு தண்ணி நிக்க முடியும்? எங்கேயோ இந்த அப்ப வந்துச்சல்ல சுனாமி வந்துச்சுல்ல, அப்பப்ப என்னென்னமோ வெள்ளம் வந்துச்சுல, இருக்கதெல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சுல்ல, அது எப்படிங்க உலகம் முழுசும் வரும்? இத்தனை உயரம் வேணுங்க தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி எங்கெங்க இருக்குன்றாங்க. பைபிள்ல கடவுள் உலகத்தை படைச்சப்ப இங்க இருந்த தண்ணிய ஆவியா மாத்தி ஆகாய அங்கே தண்ணியை சேர்த்து வைத்தார். ஆவியாக மேலே மீதி தண்ணீரை பூமிக்கடியிலே வைத்தார். கொஞ்சம் கடலாக மாற்றினார், ஆறாக மாற்றினார், குளமாக மாற்றினார், குட்டையாக மாற்றினார், பூமிக்கு அடியிலே நீர் ஊற்றாக மாற்றி தண்ணீரை வைத்தார். இப்பொழுது என்ன சொல்லுதீங்க? நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் என்பது இந்த பூமிக்கடியில இருந்த எல்லாமே வந்துச்சு, மேலே இருந்த எல்லா தண்ணீரும் கொட்டி விட்டது. என்ன தெளிவாக பைபிள் பேசுகிறது! இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயத்தை கவனிச்சோம்னா ஒரு முக்கியமான செய்தி நாம புரிந்து கொள்ள வேண்டும். தரையில கட்டான் தரையில நின்ன அந்த கப்பல், அந்த பேழை, இத்தனை விலங்குகள், இத்தனை பறவைகள், இந்த குடும்பம், அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டிருந்த அந்த பேழை கிளம்பினது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 12 வசனம், 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. ரெண்டு விஷயங்க நமக்கே தெரியும். சுனாமியில கடல்ல இருந்து கிளம்பிச்சு, கன்னியாகுமரி பக்கம் போய் பார்த்தோம். கடல்ல விவேகானந்தா பாறை கிட்ட இருந்தது, திருவள்ளுவர் பாறை கிட்ட இருந்த அந்த படகு, இரும்பு படகு ரோட்டு ஓரத்துல வந்து விழுந்தது. அப்ப எவ்வளவு தண்ணி இருந்தா அந்த வெயிட்ட கொண்டாந்து இங்க போட்டிருக்கும். திருப்பி அதை உள்ளுக்குள்ள கொண்டு போவதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சில பெரிய போட்டை என்ன செஞ்சாங்கன்னா உடைச்சி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. உள்ள கொண்டு போய் ஆகிற செலவுக்கு வேற ஒன்னே ரெடி பண்ணிடலாம். அப்ப நன்றாக யோசித்து பாருங்கள். பைபிள் கதை பேசவில்லை, இந்த படகு, அவர் உண்டாக்கின படகு மேலே எழும்பினது என்று சொல்லுகிறது. ஆம், பெருவெள்ளம் வந்தது உண்மை. பைபிள் பேசுவது சத்தியம். அந்த சத்தியத்தை குடும்பமாக தெரிந்து கொள்வோமாக, தேவனுக்கு சித்தமானால். அடுத்த பாடத்திலே இன்னும் தொடர்ந்து இந்த தொடக்க நூலை பற்றி தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பரிணாமம் அல்ல, 6 இந்த உலகம் படைக்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தையின்படி பெருவெள்ளத்தினாலே நோவாவையும் அந்த கப்பலுக்குள்ளே இருந்த குடும்பத்தை தவிர மீதி எல்லாவற்றையும் படைத்தவர் நிகரகம் பண்ணினார். மீண்டும் இந்த உலகம் பெரிய நெருப்பினாலே அழிய காத்திருக்கிறது. அதற்கு முன்பாக கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே நடக்க உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாவ உணர்வு பெற்றுப்போமே என்றால், கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று, அன்று நோவாவின் பேழைக்குள்ளே பத்திரமாயிருந்தது போல இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் பத்திரமாய் இருக்க உன்னதத்தின் தேவன் நமக்கு ஞானம் கொடுப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். எத்தனை நாள் பூமியில் மழை பெய்தது? கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் எல்லாவித தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாப்பாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும்
மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 016